நேத்து காலையில நியூஸ் பார்க்கும்போது என்னன்னா, இபிஎஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பெரிய ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு. சீட் அலோகேஷன்ல ரெண்டு பேருக்கும் வேற வேற ஐடியாஸ் இருக்குன்ற மாதிரி செய்திகள் நிறைய வந்தது. அப்புறம் சாயங்காலம் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ரொம்ப அன்யூனியமா சேர்ந்திருந்தாங்க. இந்த சான்ஸை விட்டாச்சுன்னா இதோட வந்து ஓபிஎஸ் சாப்டர் க்ளோஸ் ஆயிரும். அதை வந்து அவர் உணர்ந்திருக்கிறாய். துரைமுருகனும் ஸ்டாலினும் ஒரே காரில் போனாங்கன்னா யாராவது தலைப்பு செய்தி போடுவாங்களா? ஆனால் ஓபிஎஸ் இபிஎஸ் ஒரே காரில் போகிறாங்க அப்படிங்கிற செய்தி இங்கிலீஷ் பேப்பர்லேயே ஹிந்துலேயே வந்து ட்ளைன் வந்து அதான் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ டிடிவி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அமமுக வந்து போன தேர்தலையும் சரி இந்த தேர்தலையும் நல்ல ஒரு ஓட் ஷேர் இருக்கிறதா தான் நம்பப்படுது. பட் ஒரு கணிசமான ஓட் ஷேர் இருந்தும் போன தேர்தலும் சரி இந்த தேர்தலும் சரி யாரும் அவங்களை பெருசாக நெருங்கின மாதிரி தெரியல. கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் அவங்களை சுற்றி நடந்த மாதிரி தெரியல. ஏன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வரும்போது அவங்க வந்து ஒதுக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் ஆரம்ப காலத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்களையும் பிஜேபியும் எதிர்த்து அதிமுகவை அவங்க வந்து அழிக்க பார்க்குறாங்கிற ஒரு வேகத்தில் செயல் பேசி அதிமுகவை மீட்டெடுப்பது மட்டும்தான் எங்களுக்கு குறிக்கோள்னு பேசிட்டு இருந்தார். ஆஃப் லேட் என்ன பண்ணாருன்னா, அதிமுக கூட எப்படியாவது மெர்ஜானா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்து பிஜேபியை விமர்சிப்பதே நிறுத்திட்டாங்க. இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃப்ரீயாக இதை கொடுப்போம் அதை கொடுப்போன்றதை தாண்டி கொஞ்சம் சீரியஸான இஷ்யூஸ்லாம், பொருளாதாரம் பேசுறது, ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் பற்றி பேசுறது, பெர் கேபிட்டா இன்கம் பேசுறது எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? 110 கோடி ரூபா யாருக்கு போச்சுன்னே தெரியல, எல்லாம் போலி விவசாயிகளுக்கு போயிடுச்சுன்றாங்க. அதில் கூட என்னென்னா, ஒரு ஆக்ஷன் கூட உருப்படியாக எடுக்கலை. எல்லாம் அந்த டெம்பரவரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸை ஃபுல்லாக அனுப்பிட்டு அவங்க மேலே பழிய போட்டாங்க. வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் கணபதி அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று காலையில் நியூஸ் பார்க்கும்போது என்னென்னா, இபிஎஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பெரிய ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. சீட் அலோகேஷனில் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு ஐடியாஸ் இருக்குன்ற மாதிரி செய்திகள் நிறைய வந்தது. அப்புறம் சாயங்காலம் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ரொம்ப அன்யூனியமாக சேர்ந்துருந்தாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க அதை? நிஜமாகவே அவங்களுக்குள்ள ஒரு சீரியஸான ஒரு கருத்து வேறுபாடு இருக்கா, இல்லாட்டி? நிச்சயமாக கருத்து வேறுபாடு இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் அந்த முதல்வர் வேட்பாளர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிவிப்பதற்கு முன்பு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சு தான் நடந்தது. முதலமைச்சராக தான் இவர் எடப்பாடி பழனிசாமியை தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆரம்பித்து பெரிய இதெல்லாம் சர்ச்சையெல்லாம் ஓடி கடைசி ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்தினாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ்ஸும் அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ரெண்டு பேர் வீடு இருக்குது. அமைச்சர்கள் மாறி மாறி போய் கடைசி சமரசமானது. ஸோ அப்போ இருந்தே அந்த டிஸ்பியூட் இருக்கத்தான் செய்யுது. அது என்ன காரணம்னா, ஒரு ஓபிஎஸோட ஆர்கியூமெண்ட் என்னென்னா, நான் வந்து துணை முதல்வராக இருக்கிற சம்மதித்தது இந்த ஆட்சிக்கு மட்டும்தான், அடுத்த ஆட்சிக்கு வந்து நீங்களே முதல்வர் வேட்பாளர் நான் எப்படி ஏற்றுக்க முடியும் தான் அவர் க்வெஸ்சன் பண்ணார். அப்புறம் இன்னொன்று, கட்சியும் ஆட்சியும் அவர் கைக்கே மொத்தமாக போயிருமேங்கிற ஒரு பயம் வந்து அவர் க்வெஸ்சன் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அந்த வழிகாட்டுதல் குழு எல்லாமே அமைச்சு எல்லாம் பண்ணாங்க. ஆனால் வழிகாட்டுதல் குழு இதெல்லாமே அமைச்சிட்டா கூட தொடர்ந்து வந்து முதலமைச்சரோட கை ஓங்கிட்டே வந்தது. ஏன்னா அவர் தான் நம்பர் ஒன்னாக இருக்கிறார் ஆட்சியில். ஸோ அவரை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் இருந்ததுனால அந்த பக்கம் அவருக்கான வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும்போது ஓபிஎஸ் தன்னோட பலத்தை இழந்துக்கிட்டே வந்தார். இந்த சமயம் வந்து ஆட்சி முடிஞ்சிருச்சு. இப்போது எம்எல்ஏ சீட்டு பிரிக்கிறதுல எத்தனை எம்எல்ஏக்கள் தனக்கு ஆதரவாளராக இருக்க முடியும் அப்படிங்கிறத ஓபிஎஸ் இப்போ இந்த உறுதிப்படுத்திக்க பார்க்குறாரு. இப்போது ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலமாக தான் சீட்டு வாங்கினாங்க அப்படின்னு இருந்தால், நாளைக்கு ஆஃப்டர் எலெக்ஷன் ஆட்சிக்கு வந்தால் ஒரு பிரச்சனையில் எல்லோரும் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருப்பாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரம் வந்த உடனே விட்டு கொடுத்து போகிற தன்மை தானாக வந்துடும், நமக்கு பதவியை காப்பாற்றிக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்துடும். ஒருவேளை ஆட்சிக்கு வராமல் போனால், தோற்று போனாங்கன்னா, ஒரு 50 எம்எல்ஏ 100 எம்எல்ஏ அப்படி வச்சுருந்தாங்கன்னா, அதில் மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் எதிர்க்கட்சி தலைவராக வர முடியும். அப்போது மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்தாங்கன்னா, அவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார்னா கட்சி முழுசாக அவர் கைக்கு போயிடும். அப்போ அவரோட கட்டுப்பாடு கட்சி போயிடும். அப்போ ஓபிஎஸ் வந்து 10-11 மாறிடுவார். அந்த இடத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து ஓ பன்னீர் செல்வத்தோட நோக்கமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருனா, அவர் வந்து நானும் 50% இடஒதுக்கீடு மாதிரி கொடுத்துருங்க. 234 தொகுதியில் எத்தனை தொகுதி அதிமுக போட்டிடுது? 170 தொகுதியா? அப்போ எனக்கு அதுக்குரிய தொகுதியை இப்போ எனக்கு ஒரு 85 சீட்டு என் கையில் கொடுங்க, நான் வேட்பாளர் தீர்மானம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் கொஸ்டின் ரைஸ் பண்ணாதான் இப்போ செய்திகள்லாம் வந்தது.
அவர் அப்படி பர்டிகுலராக 50% கேட்காவிட்டாலும் கூட நிச்சயமாக வந்து தன்னோட ஆதரவாளர்கள்னு ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வச்சுருந்து இவங்களுக்கெல்லாம் நீ கண்டிப்பாக சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அவங்கெல்லாம் ஜெயிச்சு வர வைக்கணும், அவங்க ஜெயிச்சு வந்தால் நம்ம பின்னாடி வந்து எதிர்கட்சியில் பதவி நம்ம கைப்பற்றணுங்கிற எண்ணம் இருக்கும். இது நிச்சயமாக ரெண்டு பேருக்கு இருக்கும். அரசியலை பொறுத்த மட்டும் யாருமே வந்து விட்டு கொடுத்துலாம் போக மாட்டாங்க, தங்களுக்கான பதவியை உறுதி செய்து கொள்ள தான் பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் அது இருக்குது. ஆனால் அதே சமயம் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்திருக்காங்க. இப்போ சண்டை போட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி உடைஞ்சாலோ பிரிந்தாலோ உடனடியாக தேர்தல் ஆணையம் வந்து இந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்கி விடும், அதிமுகங்கிற உரிமையையும் இரட்டை இலை சின்னத்தையும் முடக்கி விடுவாங்க அப்படிங்கிற பயம் ரெண்டு பேருக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, முதலமைச்சர் எப்போல்லாம் துணை முதலமைச்சர் கோவிக்கிறாரோ அப்போல்லாம் முதலமைச்சர் இறங்கி வந்து அவரை சமாதானப்படுத்திடுறார். ஓபிஎஸ் கோவிக்கிறப்பெல்லாம் இபிஎஸ் வர வந்து சமாதானப்படுத்திடுறார். அது நம்ம பல சந்தர்ப்பங்களில் நடந்த நிகழ்வுகளையும் பார்த்துருக்கலாம். நீ பொதுக்குழுவில் பேசும்போது ரொம்ப வேகமாக முதலமைச்சர் எல்லாம் பேசியெல்லாம் நாங்கள், ஆனால் மறுநாளே வந்து நிகழ்கால பரதன் அப்படின்னு ஓபிஎஸ் தன்னை முன்னிலைப்படுத்தி நான் வந்து ரொம்ப விசுவாசமானவன், அம்மா என்கிட்ட 3 முறை முதலமைச்சர் பதவியை கொடுத்தா நான் வந்தவுடனே திருப்பி கொடுத்தேன் அப்படின்னு வந்து மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை, நீங்கள் சசிகலா உங்களுக்கு ஆட்சியை கொடுத்தா நீங்கள் திருப்பி ஒப்படைக்கலைங்கிற குத்தி காட்டுற மாதிரி ஒரு விளம்பரங்கள் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்தா எப்போல்லாம் ஓபிஎஸ் வந்து முரண்டு பிடிக்கிறாரோ இல்லை எதிர்த்து ஏதாவது ஒரு ஸ்டெப் வைக்கிறாரோ அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை சமாதானப்படுத்துகிறார். நீ பிஹெச் பாண்டியனோட மணிமண்டபம் திறப்பு விழாவுக்கு போகிறப்போ ரெண்டு பேரும் ஒரே காரில் போனாங்க. அந்த இங்கிலீஷ் பேப்பர்லேயும் சரி தமிழ் பேப்பர்லேயும் செய்தியோட தலைப்பே அதான் வந்தது, முதல்வரும் துணை முதல்வரும் ஒரே காரில் சென்றார்கள்னு. நீங்கள் திமுகவில் துரைமுருகனும் ஸ்டாலினும் ஒரே காரில் போனாங்கன்னு யாராவது தலைப்பு செய்தி போடுவாங்களா? ஆனால் ஓபிஎஸ் இபிஎஸ் ஒரே காரில் போகிறாங்க அப்படிங்கிற செய்தி இங்கிலீஷ் பேப்பர்லே ஹிந்துலே வந்து அதுக்கு ஹெட்லைன் வந்து அதான் வச்சுருந்தாங்க, ஓபிஎஸ் இபிஎஸும் ஒரே காரில் போகிறாங்கிறதான். அப்போது அந்த இடத்த என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம்னு காட்டிக்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி சமாதானப்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல தான் இப்போ நேற்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து அந்த சீட் ஷேரிங் இதில் வேட்பாளரோட யார் தேர்வு செய்கிறதுல யாரோடைய வேட்பாளர் அதிகமாக கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல ரெண்டு பேருக்குள்ள ஒரு மறைமுக போட்டி, இவரை கொண்டு வரதா இவரை கொண்டு வரதா அந்த லிஸ்ட்டு தயார் பண்ணுறதுல லேசாக ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பூசலை ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூசலை ஆரம்பித்து அது டிவியிலலாம் வருது, செய்தியாக வருது, மீடியாவில் கசியுதுன்னு உடனே நேற்று சாயங்காலம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ தான் அந்த 1000 ரூபா 1500 ரூபா குடும்பத் தலைவர்களுக்கு 1500 ரூபாக்கான அந்த திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அப்போது அடுத்த கட்டம் என்னென்னா, இனிமேல் எப்போ வேட்பாளர் பட்டியல் வெளியே வருதோ அப்போ வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஒருவேளை வேட்பாளர் பட்டியலில் சுமூகமாக அவங்க பேசி முடித்து வெளியிட்டால் கூட பத்திரிகைகள் மீடியாக்கள் நிச்சயமாக வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. புலனாய்வு பத்திரிகைகள் எல்லாம் என்னென்னா, இதில் ஓபிஎஸ் ஆதரவாளர் இத்தனை பேர், எடப்பாடி ஆதரவாளர்கள் இத்தனை பேர்னு போடுவாங்க. அப்போ அந்த இது இருந்துகிட்டே தான் இருக்கும். இது தேர்தல் முடியும் வரை இந்த இது ஓடிட்டே இருக்கும். தேர்தல் முடிந்ததுக்கு பின்பு யார் பலசாலிங்கிறது அதிமுகவில் உறுதியாகும். அதுவரை ரெண்டு பேருமே சமபலத்தில் தான் இருப்பாங்க, அது அப்படியே தான் போயிட்டுருக்கும். அந்த அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ரொம்ப முரண்பாடு ஏற்பட்டு கட்சி உடைந்தால் அது சின்னத்தைக்கு ஆபத்து விளைக்குங்கிறது ரெண்டு பேரும் உணர்ந்திருக்காங்க. அதனால் ரெட்டையில முடங்குற அளவுக்கு போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இபிஎஸ் ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா. இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளருக்கு வந்து சீட் கொடுத்தாங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து இபிஎஸ் ஆதரவாளர் வந்து அதிருப்தியாக இருப்பார் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுவார், அமைதியாக இருப்பாரா இல்லாட்டி எதிராக வேலை பார்ப்பாரா? அது நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன, ஒரு குறிப்பிட்ட தொகுதி எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், இப்போ ஓபிஎஸ்க்கு ஆதரவாளர் ஒருத்தர் வந்து செல்வாக்குள்ளவராக இருக்கார், அவர் சீட் வாங்குறாருன்னா அவருக்கு எதிராக வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் வந்து அது அதே அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக இருந்தால் நிச்சயமாக எதிர்ப்பாக வேலை செய்யலாம். இல்லைன்னா சண்டை போடலாம், எனக்கு தான் சீட்டு வேணும்னு சண்டை போடலாம், இல்லை கட்சியை விட்டு வெளியே போகலாம், இல்லை டிடி விஜயநகரன்ட்ட போகலாம், பல வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த கேண்டிடேட்டுக்கு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக இல்லைன்னா அடங்கி போயிடுவாங்க. இப்போ நான் உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா, அதுக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராஜகண்ணப்பனை வந்து மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் சீட்டு கேட்டார். அவருக்கு வந்து உதயகுமார் ஆதரவாக இருந்தார். அப்போது என்ன பண்ணாங்கன்னா, முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நேர்கால் நடத்துகிறப்போ அவங்க ராஜகண்ணப்பனுக்கு சீட்டு கொடுக்கணும்னு நினைங்க. அவரோட தொகுதியான சிவகங்கை வந்து பிஜேபி கொடுக்கப்பட்டதுனால அவருக்கு மதுரையை கொடுக்கணும்னு. ஆனால் அப்போ மதுரையில் ராஜன் செல்லப்பா என்னோடய மகனுக்கு தான் கொடுக்கணும்னு சண்டை போட்டார். அது நைட்டு வீடியோ வீடியோ சண்டை நடந்து ஒரு 10-11 மணிக்கு மேலே தான் ராஜன் செல்லப்பா பையனை அறிவித்தாங்க. உடனே என்ன பண்ணார்னா, அன்றைக்கி ராத்திரியே வந்து ராஜகண்ணப்பன் வெளியேறிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஸ்டாலினை பார்த்தார், அப்புறம் திமுகவில் சேர்ந்தார். ஸோ இது மாதிரி வேட்பாளர்கள் தேர்வு செய்யும்போது ஒரே தொகுதியில் ரெண்டு பேர் 3 பேர் வந்து ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஒருத்தர் கிடைத்து ஒருத்தர் கிடைக்கலன்னா நிச்சயமாக அது வந்து அவர்கள் வந்து அதிருப்தியை காட்ட தான் செய்வாங்க. ஆனால் ராஜகண்ணப்பன் மாதிரி வெளியேறுவாங்களா இன்னி, ஏன்னா திருப்பி இதுக்கு மேலே போய் திமுகலையும் இங்கே சேர்ந்து சீட்டு கிடைக்காது.
பட் ஆனால் தங்க அதிருப்தியை காட்டுவதற்காக வெளியேறுவாங்களா இல்லை டிடிவி கட்சிக்கு போவாங்களா இல்லை இங்கேயே சமாதானம் போவாங்களாங்கிறது ஒவ்வொரு தொகுதியோட நிலவரத்தை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஜெயலலிதா காலத்து அதிமுக போன்று இப்போ இருக்க தலைமை வந்து எல்லாரையும் கட்டுப்படுத்தி விட முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. இப்போ ஜெயலலிதா காலத்தில் எப்படின்னா திண்டுக்கல் சீனிவாசனை ஒரு வேட்பாளராக அறிவித்தா அவருக்கு போட்டியாக நத்தவசனாக இருந்தார், நத்தவசனானை கூப்பிட்டு அவங்க அந்த தேர்தல் பொறுப்பாளராக போட்டு திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயித்தாதான் நீங்கள் மெட்ராஸுக்கு வரணும்னு சொல்லுவாங்க அந்த அம்மா. அப்போது அந்த ஓரளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. இப்போ அந்த அளவுக்கான கட்டுப்பாடுகள் இருக்குமா அப்படிங்கிறது நம்ம இந்த ஒரு வாரத்தில் தெரிஞ்சுக்கலாம். திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தர்ம யுத்த காலகட்டத்திலேருந்தே சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, அவர் நம்பி வந்தவங்களுக்கு அவர் பெருசாக எதுவும் செய்யலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. நிறையா எம்பி சீட்ஸ்லாம் அவர் வாங்கி தரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே உண்டு. ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நெகோஷியேட் பண்ணுறாரு, என்னோடய ஆதரவாளர்களுக்கு சீட்ஸ் வேணும் அப்படின்றத நெகோஷியேட் பண்ணுறாருன்றாரு. ஸோ இப்போ சொல்கிறீங்க, ஸோ போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து? இல்லை, போன எலெக்ஷனில் இருக்கப்போ ஆட்சி இருந்தது, இன்னொரு பக்கம் பிஜேபி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும், அப்போ தான் கட்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திட்டே இருந்தாங்க, எல்லாம் இருந்தது. இப்போ வந்து ஆட்சி முடிஞ்சிருச்சு, இந்த சான்ஸை விட்டாச்சுன்னா இதோட வந்து ஓபிஎஸ் சாப்டர் க்ளோஸ் ஆயிரும், அதை வந்து அவர் உணர்ந்திருக்கிறார். இந்த தடவை வந்து வேட்பாளர் தேர்வில் 75% வேட்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்தால் நிச்சயமாக ஆஃப்டர் எலெக்ஷனில் வின்னிங்காக வெற்றி பெற்றவர்களையும் இங்கே அதே 70-75% பேர் வந்து எடப்பாடி ஆதரவாளர்களாக இருப்பாங்க. அப்போது ஓபிஎஸ் ஆதரவாளர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த அளவில் இருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை கைப்பற்றி விடுவார், நிச்சயமாக கட்சி மொத்தமும் அவர்கிட்ட போயிடும். அதை ஓபிஎஸ் உணர்ந்திருக்கிறதுனால தனக்கான இடத்தை உறுதி செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டதுன்னு நினைக்கிறாரு. அதனால தான் நேற்று இந்த மீடியாவில் இந்த கசிவு வந்திருக்கு. இன்னொன்று, நம்ம இப்போ வேட்பாளர் பட்டியல் நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு சுமூகமாக வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இது கடைசி நாள் வேட்புமனு தாக்கலோட கடைசி நாள் வரைக்கும் இழுபறியாக நீடிச்சதுன்னா மோதல் வந்து உச்சகட்டமாக போயிட்டுருக்குன்னு நம்மளாக கணிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு தேவை இருக்குது, தன்னோட பொசிஷனை வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணணும் பார்ட்டிக்குள்ளே. ஸோ இந்த அஜெண்டாவோட அவர் எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியும், இபிஎஸ்ஸை எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போக முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அவர் வந்து குறைந்தபட்சம் என்னென்னா தன்னோட ஆதரவாளர்கள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து தனக்கு வேண்டப்பட்டவங்க இல்லை தன்னால் தான் சீட்டு கிடைக்குதுங்கிறத உறுதிப்படுத்த விரும்புவார். ஒரு குறைந்தது ஒரு 30-40 தொகுதியிலையாவது வந்து இதெல்லாம் நான் தான் சீட்டு வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிற மாதிரி ஒரு 40 தொகுதியிலையாவது தன்னோட ஆதரவாளர்கள் கொண்டு வரணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு கட்டம் வரைக்கும் சமரசம் ஆகித்தான் போவார். என்னென்னா ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கு ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை மீண்டும் தொடங்கினால் நிச்சயமாக ரெட்டைலை சின்னம் முடக்கப்பட்டுவிடும். அது வந்து ரெண்டு பேர் உணர்ந்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நான் சொல்லும்போது ஓபிஎஸ்க்கு பல இடங்களில் வந்து இபிஎஸ் விட்டு கொடுக்கக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக உருவாகும். ஏன்னா நாள் நெருங்கி விட்டதுனால இதுக்கு மேலே வந்து சண்டை போட விரும்ப மாட்டார் எடப்பாடி பழனிசாமியை வந்து. ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளராக பிஜேபியை அவர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து எந்த அளவுக்கு இறங்கி போமோ அந்த அளவுக்கு ஓபிஎஸ்ட்டு இறங்கி போவார். அதே சமயம் கட்சி முழுசாக தன் கையில் இருக்கணுங்கிறதுக்கான திட்டங்களை அவர் நிச்சயமாக வகுத்துக்குவார். ஆஃப்டர் எலெக்ஷன் கட்சியை எப்படியாவது தன் கைக்கு கொண்டு வரணும்னு நினைப்பார். அது மக்கள் வாக்களிக்கிறதை பொறுத்து மாறும். ஏன்னா ஒருவேளை வந்து அதிமுக வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சுன்னா அது வந்து மக்களோட முடிவு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிமுக தலைமை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கு வந்து மீண்டும் சசிகலா உள்ளே வரக்கான வாய்ப்பு கூட வரலாம். ஏன்னா சசிகலா என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் எல்லோரும் சேர்ந்துருந்து கட்சியை தோக்கடிச்சிட்டிங்களே, இப்போ நான் வந்துட்டேன், அதனால் நான் இருந்திருந்தால் இது நடந்திருக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ டிடிவி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அமமுக வந்து போன தேர்தலையும் சரி இந்த தேர்தலையும் நல்ல ஒரு ஓட் ஷேர் இருக்கிறதா தான் நம்பப்படுது. பட் ஒரு கணிசமான ஓட் ஷேர் இருந்தும் போன தேர்தலும் சரி இந்த தேர்தலும் சரி யாரும் அவங்கள பெருசாக நெருங்கின மாதிரி தெரியல, கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் அவங்கள சுற்றி நடந்த மாதிரி தெரியல. ஏன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வரும்போது அவங்க வந்து ஒதுக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, டிடிவி தினகரன் பொறுத்த மட்டும் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அவரோடு கூட்டணி சேர்றதுக்கு எல்லா கட்சிகளும் பயப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் அரசியலில் எந்த கட்சியுமே சுத்தமான கட்சி பரிசுத்தமான கட்சின்னு யாரையும் சொல்ல முடியாது. நீங்கள் சும்மா ஆளுங்கட்சியாக இருக்கிற வரைக்கும் இப்போ பிஜேபி நாங்கள் பரிசுத்தமானவர்கள் நேர்மையானோன்னு சொல்லலாம். நாளைக்கு அவர்கள் ஆட்சி போய் வேற ஒரு ஆட்சி வந்தால் இவர்கள் ஆட்சியில் என்னென்ன நடந்திருக்குங்கிறது அப்போ தான் பட்டியல் வெளியே வரும். அப்போ தான் நமக்கு தெரியும் இவங்க ஆட்சியில் எவ்வளோ வரக்கூடாது. அது மாதிரி இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு வித பயம் இருக்கிறது. மத்திய ஆட்சியில் நீங்கள் டிடிவி தினகரன் கூட்டணி சேர்ந்தால் அது நிச்சயமாக அது வந்து மத்திய அரசை பகைத்து கொள்ளக்கூடிய மாதிரி ஆகிவிடும் அப்படிங்கிறது. அந்த பயத்தில் தான் வந்து டிடிவி தினகரன்ட்ட போகிறதுக்கு நிறைய கட்சிகள் பயந்து கொண்டு பக்கம். இன்னொரு பக்கம் என்னடானா, டிடிவி தினகரனுமே வந்து இந்த நீங்கள் கடந்த ஒரு ஆறு மாதமாக பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. அவர் ஆரம்ப காலத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்களையும் பிஜேபியும் எதிர்த்து அதிமுகவை அவங்க வந்து அழிக்க பார்க்குறாங்கிற ஒரு வேகத்தில் செயல் பேசி அதிமுகவை மீட்டெடுப்பது மட்டும்தான் எங்களுக்கு குறிக்கோள்னு பேசிகிட்டு இருந்தார். ஆஃப் லேட் என்ன பண்ணார்னா, அதிமுகவோட எப்படியாவது மெர்ஜானா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்து பிஜேபியை விமர்சிப்பதையே நிறுத்திட்டாங்க.
ஸோ மோடியை பற்றியே பேசுகிறதே நிறுத்திட்டாங்க. அந்த ஒரு கட்டம் வந்ததுக்கப்புறம் இவன் அதிமுக வேற ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் ஒன்று சேர்ந்து பிஜேபி ஆதரவோட ஸ்ட்ராங்காக கட்சியை கையில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல என்னென்னா ஒரு டிடிவி தினகரன் என்னென்னா தொண்டர்கள் பலத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய சூழலில் இருக்குது. இப்போது அவர் வந்து இவ்வளோ நாள் அந்த கூட்டணிக்கோ இதுக்கோ அந்த முயற்சி எடுக்காமல் லாஸ்ட் லெவலில் அந்த 11th hour சொல்கிற மாதிரி அந்த கடைசி நேரம் முயற்சியாக பண்ணுறதுனால தான் அவர்கிட்ட கூட்டணிக்கான இது அந்த அளவுக்கு கட்சிகள் ஈர்ப்பாக வரலைன்னு நினைக்கிறேன். இதே வந்து முன்னாடியே அவர் வந்து நாங்கள் எப்படியாக இருந்தாலும் என்னோடய தலைமையில் தான் அடுத்த கூட்டணி அப்படின்னு மூன்றாவது அணி நான் தான் அமைக்க போகிறேன், நான் கொஞ்சம் முன்கூட்டியாக ஒரு முயற்சி பண்ணியிருந்தால் ஈவன் கமல்ஹாசன் கூட அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கமல்ஹாசன் ஒரு கட்டத்தில் எப்போது ஓரளவு ஒரு விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் நடத்தினப்போ பாமக டிடிவி கட்சி எல்லாருமே வந்தாங்க. அப்போ டிடிவி கட்சியிலேருந்து தங்கத்தமிழ்ச்சனம் போய் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு கன்சென்சஸ் உருவாக்கியிருக்க முடியும், ஆனால் அது ரொம்ப ஆரம்பத்திலே பண்ணியிருக்கணுமே தவிர இவ்வளோ காலதாமத்துக்கு பரவ பண்ணுறதுனால கமல்ஹாசன் தன்னை ஒரு மூன்றாவது தனியாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டதுனால இப்போ டிடிவிட்ட மற்ற கட்சிகள் தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நேற்று வந்து செய்தி என்னென்னா அசவுதீன் ஒவைசி வந்து டிடிவியோட ஒரு கூட்டணி வைக்கிறவர், மூணு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அவரோட பார்ட்டிக்கு. ஸோ அதை எப்படி பார்க்குறாங்கன்னா யூஸ்வலாக அசவுதீன் வந்து பிஜேபிக்கு ஒரு போலரைசிங் ஃபோர்ஸாக இருப்பார். பிஜேபி ஓட்ஸை ஹிந்து ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ண முஸ்லீம் ஓட்ஸை இந்த சைடில் போலரைஸ் பண்ணுறதுக்கு அசவுதீன் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஸோ அது வந்து டிடிவி இதை செஞ்சதுக்கான காரணமே என்னென்னா இது வந்து ஒரு பிஜேபி பேக் டு ஒரு ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? டிடிவி தினகரன் வந்து பிஜேபி சொல்லி அவர் செஞ்சுருக்காருங்கிற எனக்கு தெரியல. ஆனால் பட் ஓவைசியை வந்து எல்லாருமே பிஜேபியோட பி டீம் தான் சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா ஓவைசி மே வந்து ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தால் கூட அவரை வந்து பிஜேபி கவர்மெண்ட் எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பயன்படுத்திக்கிறாங்கன்னா அவர் வந்து ஹார்ட் கோர் பிஜேபி முஸ்லீம் கட்சியாக இருந்து பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாருல, அதனால் எந்த இடங்கள்லாம் வந்து தமக்கு எதிராக பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் இருக்கோ அதை பிரிப்பதற்கு ஓவைசியை பயன்படுத்துகிறாங்கன்னு தான் எல்லாம் பேச்சு. அதுதான் வந்து இப்போ பீகாரில் நடந்தது. பீகாரில் மாயாவதி கட்சி அவங்களும் கூட்டணி சேர்ந்து ஒரு 5 MLA வரைக்கும் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்லக்கூடிய லாலு பிரசாத் கட்சிக்கும் காங்கிரஸ் அந்த கூட்டணியை வாக்குகளை பிரித்தாருன்னு. இப்போ அங்கே அந்த மாதிரி இங்கே இப்போ தமிழ்நாட்டில் இப்போ என்ன பேச்சு அடிபடுகிறதுனா அதான் இப்போது இந்த ஓவைசி கட்சி வந்து டிடிவி தினகரன் கூட போனது மூலம் பாமா இது பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு மட்டுமே போலரைஸ் ஆகாமல் மொத்தமாக அந்த பக்கம் போகாமல் கொஞ்சம் பிரிப்பதற்கு ஓவைசி பயன்படுகிறார் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே ஓவைசி தனியாக போட்டியிட போகிறாருன்னு பேச்சு வரப்பவே சொன்னாங்க. அவர் பிஜேபியோட பி டீமு தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு போகக்கூடிய முஸ்லீம் வாக்குகளை பிரிப்பதற்காகத்தான் ஓவைசி இங்கே வந்து போட்டியிட போகிறேன்றாருன்னு. இப்போ விஜய் இவரோட டிடிவி கூட சேர்ந்ததுனால நிச்சயமாக வந்து அது வந்து மோடி எதிர்ப்பு வாக்குகள் இல்லை பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை வந்து அதுலேயும் குறிப்பாக சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்கு ஓவைசி உதவுவார் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அதனால் அவரை வந்து பிஜேபி டீம் சொல்கிறது ஆரம்ப காலத்தில் சொல்லலாம், இப்போ ஒன்றும் சொல்லலை. ஒன்று இன்னொரு பக்கமும் என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிபி கட்சி வந்து கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் கட்சியோடு இருந்தாங்க. இப்போ அமமுக விட்டு பிரிஞ்சு கமலோட பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க. ஸோ அந்த எஸ்டிபிக்கு போகக்கூடிய வாக்குகளும் திமுக கூட்டணிக்கு போகிற வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு சக்தியாக தான் இருக்கும். அப்போது எஸ்டிபியே கமல்ஹாசன் கட்சியோடு சேர்றதும் டிடிவி தினகரன் கட்சி தினகரன் கட்சியோட ஒரு ஓவைசி சேர்றதும் முஸ்லீம் வாக்குகளை குறிப்பாக திமுக போகக்கூடிய வாக்குகளை பிரிக்கும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் பிஜேபியே போட்டிருக்கலாம், நம்ம வந்து அதை கணிக்க முடியாது தவிர. ஏன்னா இவங்கெல்லாம் இங்கெங்கே போகவிடாமல் தடுக்கிறதுங்கிறது கூட ஒரு பிஜேபியோட ஒரு கால்குலேஷன் தானே. இந்த எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் திமுக காங்கிரஸ் கூட்டணி பக்கம் போயிடக்கூடாது, ஸோ ரெண்டு இடத்துல பிரிக்கணும் அப்படிங்கிறத கூட ஒரு கால்குலேஷன் போட்டு செய்யலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன்னா பீகாரில் அப்படி தான் பெரும்பாலும் பண்ணாங்க. எப்படிலாம் வாக்குகளை பிரிக்க முடியுமோ அப்படிலாம் பிரித்தார்கள். அதில் ஒரு அஜெண்டா தான் சிராக் பஸ்வானை பிரித்தது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சிராக் பஸ்வான் வந்து பிஜேபி கட்டுப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக அந்த கூட்டணியில் இருந்திருக்கும். தனியாக அனுப்பி பிஜேபியை மட்டும் எதிர்த்து போட்டியிடாமல் நிதிஷ் கட்சியை எதிர்த்து போட்டியிட வச்சு நிதிஷ் கட்சியை குறைந்த தொகுதியில் எண்ணிக்கையில் இதை தொகுதிகளை பெறும் மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து நம்ம உறுதியாக பிஜேபி பி டீமாக கிட்டியுமா சொல்ல முடியாட்டியும் கூட அந்த வாக்குகள் பிரிக்கிறது பிஜேபிக்கு சாதகமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அதாவது என்னென்னா அந்த லாஸ்ட் 6 months டிடிவி அவரோட ஸ்டாண்டில் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. அவர் வந்து ஃபஸ்ட் வந்து ரொம்ப கடுமையாக பிஜேபி அப்போஸ் பண்ணார், அதுக்கப்புறம் இல்லை ஏடிஎம்கேல சேர்ந்தா போதுன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டார்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி கிளியராக ஒர்க் ஆகல, அவரால் இப்போ ஏடிஎம்கேல அவரால் சேர முடியல. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி பழைய ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாமே, இப்போ பிஜேபி மேலே கடுமையான விமர்சனங்களாக வைக்கலாமே, அட்லீஸ்ட் பப்ளிக் மத்தியில் வந்து ஒரு நல்ல இமேஜ் கிரியேட் ஆகலாம். ஏன் இன்னும் ரொம்ப குவைட்டாக போயிட்டு இருக்காரு நினைக்கிறேன்? இல்லை, அதாவது என்னென்னா அவங்களுக்கான நெருக்கடிகள் வந்து அதிகம். நீங்கள் இப்போ சசிகலா வந்து அரசியலுக்கு வராத காரணமே நீங்கள் என்ன தான் வந்து அவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாலோ இல்லை அதிமுக ஒன்றுபட்டு இல்லை எல்லா தலைவர்களும் ஒன்றுபட்டு இருந்தால் தான் நான் வந்து இருக்கணும்னு தான் நான் விரும்பினேன், அது மாதிரி நடக்காதனால நான் வந்து அரசியல் விட்டு ஒதுங்குறேங்கிற அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா பிஜேபியும் அவரை மிரட்டிட்டாங்க,
பிஜேபி லாஸ்ட் மினிட்ல மிரட்டிட்டாங்க, மிரட்டி அரசியலேருந்து ஒதுங்குறேன், அதிமுக தான் ஆட்சி என்றென்று இருக்கணும்னு சொல்ல வச்சதே பிஜேபி தான். இப்படித்தான் பரவலாக பேசுவாங்க. அந்த பேச்சை வந்து நீங்கள் தடுக்க முடியாது அது ஜனநாயகத்தில். அப்போது அதே மாதிரி வந்து டிடிவி தினகரனும் வந்து ரொம்ப ஆக்டிவாக பிஜேபிக்கு எகென்ஸ்டாக செயல்பட்டால் அவரை எலெக்ஷனில் அவருக்கு நிறைய நெருக்கடி கொடுப்பாங்க. அப்போது அதனால் வந்து அவர் இப்போதைக்கு அவரை காட்டிக்கூடாதுன்னு விரும்புகிறாரு. அப்படித்தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ எலெக்ஷன் நெருங்கும் போது வேண்டுமானால் அவர் வந்து பிஜேபிக்கு எதிராக தன்னை நிலைநிறுத்திக்க வேணும் முயற்சிக்கலாமே தவிர, இப்போ வந்து அவசரப்பட்டு ரொம்ப வேகமாக இறங்க மாட்டார். எலெக்ஷன் நெருங்கினதுக்கப்புறம் பிரச்சாரத்தில் போகும்போது தான் முயற்சி பண்ணுவார்னு பார்க்குறேன். அதிலும் கூட டிடிவி தினகரனை பொறுத்த மட்டும் அவர் எத்தனை சீட்டு ஜெயிக்கிறோங்கிற பிரச்சனை இல்லை. பட் தென் மாவட்டங்களில் நாங்கள் இல்லாமல் வந்து அதிமுக வெற்றி பெறாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அதிகமான இடங்களில் அதிமுக தோற்றால் டிடிவி தினகரன் சசிகலாவை புறக்கணித்ததால் தான் அதிமுக தோற்றுறது அப்படிங்கிற ஒரு வாதம் ஏற்படும். அது வந்தால் மீண்டும் நமக்கு வந்து அதிமுக தொண்டர்கள் நம்ம பக்கம் இழுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து டிடிவிக்கும் இருக்கும், சசிகலா அவர்களுக்கும் இருக்கும். இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க அடுத்து இப்போ ஒரு விஷயம் பார்க்குறது என்னென்னா, அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளும் வந்து நாங்கள் தேர்தலில் ஜெயிச்சா என்னென்ன செய்வோன்றதை ப்ராமிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ரீயாக இதை கொடுப்போம் அதை கொடுப்போன்றதை தாண்டி கொஞ்சம் சீரியஸான இஷ்யூஸ்லாம், பொருளாதாரம் பேசுகிறது, ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் பற்றி பேசுகிறது, பெர் கேபிட்டா இன்கம் பேசுகிறது இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுகவை பொறுத்த மட்டும் அந்த ஒரு ஏழு திட்டங்கள், ஏழு அறிவிப்புகள் ஸ்டாலின் அறிவிப்புகள் கொடுத்தது வந்து அதில் உண்மையில் நல்லா பேசியிருக்காங்க, எல்லாம் கரெக்டு தான். அதாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பெர் கேபிட்டா இன்கம் எப்படி கூட்டுறது, தனிநபர் அந்த தண்ணீர் பயன்பாடு கூட 9 லட்சம் லிட்டர்லேருந்து 10 லட்சம் லிட்டர் அதை உயர்த்துறோங்கிறது சொன்னது, அப்புறம் வீணாகும் நீரை எத்தனை பர்சன்ட்டு அப்படிங்கிறது, அதெல்லாமே ஒரு புள்ளி உரத்தோடு இருக்குது. அது நிச்சயமாக வந்து யாராவது பொருளாதார நிபுணர்கள், ஜெயரஞ்சன்லாம் அவங்க சைடில் இருக்கிறதுனால அந்த மாதிரி யாராவது பொருளாதார நிபுணர்கள் மற்றவங்களாம் வந்து ஒரு கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, 1,000,000 காங்கிரீட் வீடு கட்டணும், இந்த சென்னையில் வந்து 16% குடிசை பகுதிகள் இருக்குது, அதை வந்து 5% அளவு குறைக்கிற அளவுக்கு காங்கிரீட் வீடு கட்டித்தரணும், இப்படி நிறைய புள்ளி உரங்கள் கொடுத்து நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயந்தான். அதேமாதிரி ஏடிஎம்கேலையுமே வந்து பிளான் பண்ணுறதெல்லாம் கரெக்ட், நல்ல விஷயங்கள். ஆனால் என்னென்னா, மக்களை வந்து ஏமாத்துகிற மாதிரியான திட்டங்கள் அறிவிக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். என்னென்ன, இப்போ நீங்கள் கடந்த முறை ஏடிஎம்கே சொல்லும்போது எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு இலவசமாக செல்ஃபோன் தருவோம், நாங்கள் அது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அதேமாதிரி வேலை பார்க்கும் பெண்கள் அத்தனை பேருக்கும் 50% மானியத்தோடு ஸ்கூட்டர் தருவோம் நாங்கள், அது பிரைம் மினிஸ்டர் வந்து துவங்கி வச்சார், ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. நீங்கள் தமிழ்நாடு பூரா வேலை பார்க்குற பெண்ணுக்கு 50% ஸ்கூட்டர் மானியம் கொடுத்தீங்கன்னா எத்தனை கோடி வரும் அது நம்ம நினச்சி பார்க்க கூட முடியாது, அவ்வளோ கோடிகள் வரும். அதே மாதிரி ஒவ்வொருமே அப்போ 2-3 திட்டங்களை வந்து அவங்க அறிவித்தாங்க. அம்மா பேங்கிங் திட்டம்னு ஏதோ ஒன்று அறிவித்தாங்க, அது ஒன்றுமே செயல்படுத்தலை. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அவங்க அறிவித்ததை வந்து அவங்களால செயல்படுத்தவே முடியல, அது ஒரு பக்கம். இன்னொரு காரணம் என்னென்னா, கடன், தமிழ்நாடு கடன் இப்போ 5.5 லட்சம் கோடிக்கு போயிட்டுருக்கு. இப்போ அவங்களோட ப்ரொஜெக்ஷன் வந்து 5.5 லட்சம் கோடி போகுதுன்றாங்க. இது வரைக்குமே உள்ள அந்த குமுலேட்டிவ் ரெவன்யூ டெபிசிட் பார்த்திங்கன்னா 1,31,000 கோடியாம், அதாவது வருவாய் பற்றாக்குறை. இவ்வளோ பெரிய வருவாய் பற்றாக்குறை இருக்கையில் நீங்கள் புதுசாக திட்டம் போட்டிங்கன்னா இருக்கிற திட்டங்களை செயல்படுத்தவே இவ்வளோ பெரிய பற்றாக்குறை இருக்குது. அப்போ புதுசாக நீங்கள் திட்டங்களை செயல்படுத்தினா கடன் வாங்கிட்டே போகணும், மேற்கொண்டு கடன் வாங்கணும், எவ்வளோ தான் கடன் வாங்க முடியும்? அப்போ இந்த திட்டங்களை நீங்கள் அறிவிக்கும் போது அதை அதோடய ஃபீசிபிலிட்டி என்ன, அது முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லணும். அப்போது நீங்கள் சொல்லும்போதே என்னென்னா, நாங்கள் 1,500 மாதம் அந்த குடும்பத்தலைவர்கள் கொடுக்குறோன்னு அதிமுக சொல்லுது, 1,000 ரூபாய் உரிமைத்தொகை தருவோம்னு திமுக சொல்லுது, அது எங்கேருந்து கொடுக்குறோம், எப்படி கொடுக்க போகிறோம்னு சொல்லணும். இப்போ எப்படியுமா இருந்தால் ரெண்டு பேருமே என்ன பண்ண போகிறாங்கன்னா, நீங்கள் இந்த பணம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் எப்படி கொடுப்பாங்கன்னா, பெண் அந்த குடும்ப அட்டைதாரர் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அரசு ஊழியராக இருக்கக்கூடாது, அரசின் வேறு ஒரு நிதி திட்டத்தை பெறக்கூடாது, இப்படி பல கண்டிஷன் போடுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் போட போகும்போது அதை முன்கூட்டியே சொல்லலாம்ல, மொத்தமாக குடும்பத்தில் ஒரு 10,000 ரூபா 1,000 ரூபா தரப்போகிறோம், 1,500 ரூபா தரப்போகிறோங்கிறது வந்து நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஒரு கோடி குடும்பம் இருக்குது, ரேஷன் கார்டு வச்சுருக்காங்கன்னா ஒரு மாதத்துக்கே வந்து நீங்கள் 1,000 கோடி, இப்போ 12 மாதத்துக்கு 12,000 கோடி இருக்கிற திட்டங்களுக்கே பணம் இல்லாதப்போ எப்படி 12,000 கோடி 25,000 கோடி நீங்கள் செலவழிக்க முடியும்? அப்போது நீங்கள் என்ன வைக்க போகிறீங்க, ஒரு கிரைட்டேரியா வைக்க போகிறீங்க, அரசு ஊழியராக இருந்தால் கிடையாது, வேறு ஒரு திருமண நிதி திட்டமோ இல்லை வேறு திட்டமோ பென்ஷனோ வாங்கிட்டு இருந்தேன்னா கிடையாது, இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் போட போகிறீங்க. நீங்கள் அதை தெளிவாகவே விளக்கிடலாம் மக்களுக்கு, நாங்கள் வந்து வறுமை கோட்டு கீழ் உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று, அதை கண்டிப்பாக அப்படி தான் செயல்படுத்தணும். நீங்கள் ஏன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 2,500 பொங்கல் பரிசு போட்டாங்க, அதை வந்து சில பேர் காரில் வந்து காரை நிப்பாட்டிட்டு போய் வாங்குறாங்க. இந்த மாதிரி அபத்தங்கள் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப இருக்குது. இது வந்து ஆட்சியாளர்களும் சரி அதிகாரிகளும் அதை கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா பியூரோக்ராட்ஸி எப்படி தான் இதெல்லாம் அனுமதிக்கிறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. நீ ஆட்சியாளர் என்ன சொன்னாலும் சார் இப்படி காரில் வந்து 2,500 வாங்கினோம்லாம் கொடுக்கவே கூடாது, இதை நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து
பியூரோக்ராட்ஸ் சொல்லணும் அரசியல்வாதி சொன்னால் நான் நிச்சயமாக ஓரளவுக்கு கட்டுப்படுவாங்க. என்னென்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஹெச் கார்டுன்னு ஒன்று கொண்டாங்க, 5000 ரூபா சம்பளத்துக்கு மேலே வாங்குறவங்க வந்து ஹெச் முத்திரை குத்திடணும் அந்த கார்டுக்கு, அதுக்கு வந்து அரிசி மட்டும் வேறு எதுவும் தரமாட்டோம்னு ஏதோ ஒரு இதெல்லாம் கண்டிஷன் கொண்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் தான் உண்டு, அப்படி பண்ணலைன்னா இது பின்னாடி என்ன ஆகும்னா பணம் வந்து வீணாக விரயமாகும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம பிரதமர் கிசான் திட்டம் இருக்கே, அதுக்கு வந்து என்னென்னா ஒரு விவசாயிக்கு 6000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற திட்டம். நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா 110 கோடி ரூபா யாருக்கு போச்சுனே தெரியல, எல்லாம் போலி விவசாயிகளுக்கு போயிடுச்சுன்றாங்க. அதில் கூட என்னென்னா ஒரு ஆக்ஷன் கூட உருப்படியாக எடுக்கலை, எல்லாம் அந்த டெம்பரவரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸை ஃபுல்லாக அனுப்பிட்டு அவங்க மேலே பழிய போட்டாங்க. உண்மையிலேயே வந்து டைரக்டர் ஜாயின்ட் டைரக்டர் எல்லாரோட பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அப்போ எந்தெந்த அதிகாரியோட பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அந்த மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு, இந்த முறைகேடாக பணம் போயிருக்கோ, அந்தந்த அதிகாரிகளெல்லாம் சஸ்பெண்ட் செய்து அவங்கள விசாரித்து பண்ணணும். ஆனால் அதுக்கு ஒன்றுமே நடக்கவே இல்லை, ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. அப்போது அந்த 110 கோடி ரூபா போயிடுச்சுங்கிறது எப்படி போகுது பாருங்கள். அந்த திட்டம் வந்து நல்ல திட்டமாக இருந்து விவசாயிகளுக்கு போகணும்னு நினச்சா கூட பணம் எங்கேயோ போகுது. இப்போ நிறைய தேர்தலில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க, இந்த தேர்தலை பார்க்கும்போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் பார்க்கும்போது கடந்த தேர்தலை விட இது எந்த வகையில் யூனிக்னு நினைக்கிறீங்க? அதாவது இது என்னென்னா ரெண்டு திமுக அதிமுக ரெண்டுமே கட்சிகளுக்குமே இது ஒரு வாழ்வாசாவா போராட்டம். எப்படின்னா இப்போ திமுகவை பொறுத்த மட்டும் 10 ஆண்டு காலமாக ஆட்சியிலே இல்லை, இந்த முறையும் தோத்துட்டா யாக 5 வருஷமா அப்படிங்கிற ஒரு அந்த மனச்சோர்வு எல்லா தொண்டர்களிடையே வந்துடும். 5 வருஷம் நம்ம எதிர்கட்சியாகவே இருக்கிறதா, என்றைக்கு தான் அப்படியே நம்ம ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். அந்த மனச்சோர்வு அந்த கட்சியோட பலத்தை குறைச்சிக்கிட்டே போய் பலவீனமாக காட்டும் ஒன்று. அதே மாதிரி அதிமுக எடுத்திங்கன்னா இந்த முறை அவங்க தோத்தாங்கன்னா 10 ஆண்டு காலம் ஆட்சியிலேருந்து அதிருப்தியை பயங்கரமான அதிருப்தி இருக்குது மக்கள்கிட்ட, ஊழல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, இந்த பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே ஒரு கடுமையான அதிருப்தி, இதை தாண்டி அவங்க வந்து ஜெயிக்கணும், அது பெரிய டாஸ்க்கு. இப்படி ஜெயிக்கலைன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இத்தனை பிரச்சனைகளை தாண்டி ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுகவுக்கு தலைமையே இல்லை, அதனால் அந்த கட்சி உடஞ்சிருச்சு, அந்த கட்சி வந்து தோற்று போயிடுச்சுப்பாங்க. அப்போ நிச்சயமாக அந்த கட்சியில் வந்து பல பாதிப்புகள் சந்திக்கும், யார் தலைவர் அப்படிங்கிற போட்டி வரும், சண்டை வரும். அப்போது வந்து கட்சி இதே போன்று கட்டுக்கோப்பாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து நம்ம 100% உறுதியாக சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் எப்போ போல ஒரு நல்ல ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.